காலைக்கடன் முடிகிறதே ஒரு வேலை. கரடி, நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே, என்ன மாட்ட வச்சியல்ல? இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன். நான் ரெண்டு நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கறி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே, தாய்மார்களே, வெற்றி எந்த கையில்? வெள்ளி பணம் பையில வேடிக்கை தேவையில்லை. என்ன ரெண்டு கரடி சுத்துது? ஓ, அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். அஜோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கத்தும். எது, ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. நான் சுத்தினது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரர் ஆகி சூப்பர் மார்க்கெட் வெயி. கக்கே நோட் பண்ண, கக்கே நல்ல கக்கே. அப்பா பேரன்பா, அந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் நான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளியே வாங்க, நான் பேசிக்கிறேன். உங்களை போட்டு கழிச்சிருக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. வந்தீங்க, உங்க தலை உங்க உடம்புல இருக்காது. தைரியமா வாயா, ஏன் பயப்படுற? வா, வீட்டை சுத்தி பாருமா, உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா? மறுத்துட்டாவா? இது என்னது? அருவாள் வெட்டினா என்ன வரும்? சத்த வரும். இல்ல, சீத்து சொத்த வரும். அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வேற கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன். நீ போய் சுத்தி பாருமா. ஆமா, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? பயப்படு, வாங்கலாவா. அத நீ கண்ணாலேயே பார்க்க போற. டேய், எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. எடுக்காதீங்க, நான் போட்டுறேன். என்ன உன் காமூட்டுக்குள்ள வந்து ரவு சொல்றியா? நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு போடுவன். கடிச்சு என்ன அர்த்தத்தில் பிச்சைக்கு ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தோல. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரம் போய் நாங்க ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் இருக்காரா? அவரு என்ன? எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிச்சாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிச்சாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க.
எப்போ வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க, நான் அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து பூச்சாண்டி கட்டி பிடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். வாட் எ சன்ரைஸ் யூ நோ. அது கொண்டு போய் புரியல. உனக்கு ஒண்ணு புரியாது. வரட்டா, நான் அங்க இருக்கிறேன். அதுக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஒரு வாழ்க்கை? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவாரி நாய் ரெண்டு பேர டீ குடிக்க போறாங்கன்னு சொன்ன. யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர் சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சரோ? ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது. வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சியா? என் இதயத்தில் நல்ல வாழ்க்கையவே கெடுத்தவன அறிவாளி எடுத்து போடப்பா. வெட்டிட்டுமா? ஓடுதல தூக்கில் தொங்கறது நீ தான். உங்களை தூக்கில் தொங்க விடமாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைத்து பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பு வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான் செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சுரோ. பழனிசாமி, சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுடா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா. அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. ஜென்மத்துக்கு எனக்கு தாண்ட குடுப்பு இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். டீச்சரா? மூக்கு மூலமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதுயா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படினு சொல்லணும். அப்படினா பழனிசாமியே கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களுக்கு பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போற கராத்தே ஸ்கூல பாக்குற வெற்றியோட திரும்புறேன். I will marry you. You, I will marry you. 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 All I will marry you. All I will marry you. ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்க நேரம் போக, மத்த நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலக்சன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுவும் உனக்காக தான். நீ அங்க வந்து பாரு. கலரு பிகரு பிகரு கலரு. அரப்பன் தலையா, சும்மா தான் இருக்கிற. இந்த சைடு கொஞ்சம் பாத்துக்கறியா? பாத்துக்கறேன். பத்திரமா பாத்துக்க. பஞ்சமே அங்க பாரு. கலரு பிகரு எங்க? ஏன நொங்கு? உனக்கு எது பிடிக்கிறது எடுத்துப்பா. இந்த சின்ன வயசு என்ன வேலை? ஓடி காட்டுங்களா?
உடச்சொல்லி உடச்சொல்லி பாக்கலாமா? பாக்கலாமா? எங்க ஓடு பாக்கலாம்? பச்சை ஓடியா பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. கூட வரவனும் கூட சேர்ந்து சிக்கிக்கணும். நல்ல எண்ணம் பா. இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறல. நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல ஒரு நல்ல டீச்சரா புடிச்சு காட்டு பாருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்கா? போ போ, அங்க பல்லு பகுடு போன கிழவி தான் வருவா. ரெண்டாம் தரமா வாக்குப்பட்டுக்கோ. உன்னோட தயவு எல்லாம் புடிச்சு காட்டும் பாரு. என்ன மீனையா பொண்ணு? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போ, 12 வருஷம் ஆகும். பாடுவா பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? பச்சை என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகைய வாயில கேக்குறது கூச்சப்பட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணு மாப்பிள ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி. அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப, அந்த வரப்பட்டி காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம் பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் தெரியாது. வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது. பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா போ. என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன், இங்க வீசிருக்கேன்ல. நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள்ள தலைமையில வந்து விழுவும், அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க, அவன்தான் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறானே. அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமை காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவான். மோசமான ஆளோ தம்பி பழனிசாமி. என் பொண்ணு கல்யாணம், 10.25 ரூபாயை கொடுத்தேன். அடகை தான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வாங்க கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. என்ன பண்ணி கவனி? சாம்பார் வாங்க ஊத்துங்கப்பா. அம்மணி, எல்லாத்தையும் கேட்டு போட. என்ன வேணும்? ஒரு இலை மிஸ் பண்ணிடக்கூடாது. சாப்பிடுங்க. சாப்பாடு ஏப்பா? சாப்பாடு வேணுமாப்பா? நைட்டு சாப்பாடு உண்டு. சாப்பிட வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தோரணம்லாம் கட்டியாச்சா? போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. இங்க வந்து மோர ஊத்துமா? அம்மனி, அந்த இலைக்கு மோர் வேணுமாமா? அத கொண்டு போய் வச்சுட்டு மோர கொண்டு வந்து ஊத்து போ. போதுமா? போறதுங்க. அட போதுமா? போறதுங்க. போதுமா? போறதுங்க. போதுமா? போதுமா? போறாருங்க. போதுமான்னு பாரு. ஏன் இவ்வளவு சாப்பாடு வைப்பாங்க ஒரு மனுஷனுக்கு? அது சரி, நானா போட்டேன். போதுமான எத்தனை தடவை கேக்குறது? சரி, குழம்பு ஊத்துறது, என்ன ஊத்துறது? எனக்கு மோருங்க. எம்மா, மோர் போட்டு வந்து ஊட்டு இந்த இடைக்கு. மறக்காதீங்கப்பா, வருது. இந்தம்மா, இந்த பாயத்தை கொண்டு போய் அந்த இடைக்கு ஊத்து. நான் மோர் ஊத்துறேன் அந்த ஆளுக்கு. எனக்கு பாயாசுங்க. பாயாசம்? ஏண்டா மோர் வேணும் கேட்டா? இல்ல, எனக்கு பாயாசம். ஏண்டா சாப்பாட்டுக்கு யாராவது பாயாசம் ஊத்தி சாப்பிடுவாங்களா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தானுங்க. உங்க ஊர்ல? எந்த ஊர்? உங்க ஊரு? பாப்பநாயக்கு மலைங்க. எங்க ஐயனும் கூட இப்படித்தான் சாப்பிடு. ஐயனே இப்படித்தானா? நல்ல குடும்பம். நீ பாரு. ஏய் குட்டி பாப்பா, என்னமா என்ன இது பாரு. ஓய் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. குழந்தை பேர் என்னங்க? பரமேஸ்வரி. ஏனுங்க உங்க உங்களை அங்க ஒருத்தர் கையோட கூட்டி யார சொன்னாங்க? ஒருத்தர்னா? அங்க வந்து பார்த்தா தானே தெரியும். வாங்க, அட வாங்க, எல்லாம் சுத்தமா கழுவி வைங்க. கவுண்டரே கூட்டி யாருங்க? சரி, நீ போ.
கவுண்டர் பாயிண்டா நீ ஒரிஜினல் கவுண்டருக்கோ ஏ இல்ல வேற ஜாதியா இருப்பானுங்க கேட்ட கவுண்டர் பையன் சொல்லுவாங்க அதான் கேட்டேன் நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் சரியில்லை கவனிச்சிருத்தா வர்றேன் போ ஆமா கவுண்டர் நீ என்ன கூட்டம் காடை கூட்டம் அதான பார்த்தேன் காடை கூட்டம் நம்ம கூட்டம் அதான் பையன் துரு துருன்னு இருக்கிறான் சின்னம்னி உங்க பேரு என்னங்க தெரியாத அவங்க அப்பா பேர் ஊர் பேர் தெரியுமே அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிற அவங்க அப்ப கிடக்குறான் கொட்டமுத்து அந்த ஊரை சொல்லு அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான் இந்த பார் அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி இந்த விஷயத்துல நான் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன் ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம் இல்ல இந்த பாரு இந்த இருகூறு பள்ளபாளையம் பாம்பட்டி இந்த மூணூருக்கு நீ மட்டும் இல்ல வேற எவங்கும் வர மாட்டேன் பொண்ணு வேணா நீயே போய் பாத்தே பொண்ணு பாத்துக்கா எங்க போய் தேடுறது புட்டி கடையில கேப்போம் பால்காரம் பெல் அடிச்ச மாதிரி இருந்துச்சே கடல் யாரும் இல்லையா பாப்பா நேற்று செவ்வாய்க்கிழமையே வருவேன்னு நினைச்சேன் இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள்ன்னு வந்தியாக்க எனக்கு அப்பவே தெரியுண்டா நீ வருவேன்னு கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு பாயாசமா கேட்கறேன் மொய் வைக்கிற இடத்துல பேர் கேட்குறீங்களா அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு தானே வந்தேன் சாச்சா நாங்கள்லாம் ஒன்று அந்த மாதிரி ஆள் கிடையாது டேய் எருமை வாழை தூக்குதுன்னா எதுக்கு தூக்குதுன்னு எனக்கு தெரியாதாடா அது எதுக்கோ தூக்கிட்டு போகுது நானும் தூக்கி விட்டுங்க ஏதோ அந்த பிள்ளையோட வீடு நமக்கு தெரியும் சொல்லி அனுப்பிச்சு அந்த பிள்ளையும் வரும்னு வச்சுக்கோ நெய்யே நம்ம காடு கூட்டமா போச்சு கல்யாண மண்டபத்துல அப்படி எப்படி தெரிஞ்சவனா போச்சு பாயாசம் கேட்டவனாச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் புள்ளை பார்க்க வரல இல்ல புள்ளை பார்க்க வரலையான்னு கேட்டேன் பாக்குறேன் மூஞ்சி பார்த்தாவே தெரியுதுடா கேஜி பிடிச்சி அலையறது கூப்பிடுமா கூப்பிடுங்க கூப்பிடுறதா நான் கூப்பிட்டுமா இல்ல நீ நம்ம பேர் தெரியாது தெரிஞ்சா நம்மளை கூப்பிட விடுவீங்களா அம்சவேணே ஐயோ நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குதுங்க அங்க அப்ப வச்சு பேர் அது வச்சுட்டு போட்டுங்க சரி சரி புள்ளதானே முக்கியம் அம்சவேணே என்ன கவுண்டரே உங்க அப்பா பேப்பர் படிச்சுட்டானா படிச்சுட்டாருங்க அதை எடுத்துட்டு வா பாத்தியா ஐயோ சொல்லு ஒழுக்காத இதுக்குதானே அப்படியே சொன்ன கூப்பிட்டா வரும்னு இது அந்த பொண்ணு பேப்பர் எடுத்துட்டு வரு பக்கத்தால் நல்லா பாத்துக்க
தெனமனே கப்ப வீட்டுல இருக்கானே? மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க. இருக்கட்டும், இந்த தம்பி தெரியுதா? தனந்தா கவட பைய காட கூட்டம் பழனிச்சாமின்னு பேரு. நான் பழனி வாட போடன்னு கூப்பிடுறேன். ஹலோ பொண்ணு, பக்கத்தோட்டு பொண்ணு, டீச்சருக்கு படிச்சிருக்குது, என்சிசி எல்லாம் கூட முடிச்சிருக்குது. தப்பு எங்கறதால தண்டிச்சு கேக்குற பொண்ணு. தண்டிச்சு கேட்ட ரொம்ப பிடிக்கணும். சின்ன பையன் எப்படி சைக்கிள் ஏத்துறது உங்களை எல்லாம்? ஒரு வார்த்தை சொல்லிருக்கூட சொல்றதுக்குள்ள அடிச்சிய. யோ, அறிவு இருக்கா உனக்கு? இது எங்க பக்கத்து வீட்டு பையன், அவங்க கேட்ட நாங்க சொல்லிக்க மாட்டோம். இந்த வயசுல இவர் மார்க்கெட் போறதே பெருசு. வந்துட்டானுங்க, சே போயா, மூஞ்சி முகர்கிட்டையும் பாரு. நீங்க வாங்க போலாம். என்னமா சொல்ற? நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு நாலு அப்பா பீட்டேன். இந்த பார், தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பன அப்புனத விட தெரிஞ்ச நீ அந்த குஞ்சு கவுடன் நாலு அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்தது நடந்து போச்சு. இருவருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டர் பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையன். எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? இருகூருக்கு நான் வர்றத பத்தியோ போறத பத்தியோ எனக்கு ஒண்ணு இல்ல பழனிச்சாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுவில நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா? சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி, அதை விட ஆயிரம் பொண்ணை தூக்கி போடுற, கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கா. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்கால்ட்டி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்ட சரிப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்ட சொன்னா? இது ஒருத்தர் சொல்லணுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த ரெண்டு காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? மூணாவது காரணம் நான் ஒண்ணு சொல்ற, நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ, பத்து காசு வெத்தலை கொடுங்க. வெத்தலையா? நியாயம் தெரியும். என்ன வாழ்க்கை எங்கயோ போயிருங்க. நீங்க போய் ஒளிஞ்சா சொல்லுங்க. இப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல தல தல தலன்னு தக்காளி பழம் மாதிரி செவப்பா இருக்குதுங்க. அவங்க அப்ப கறிச்சட்டி மாதிரி இருக்கிறானுங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுங்க, இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தலையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படிங்களா? பின்ன எப்படிங்க? ஐயோ, என் பொறப்புலயே சந்தேகப்படுற நீ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான். யோ, உன் கடை நாஸ்தி. முண்டா கவுண்டர் உங்களை முண்டோடு திட்டுதுங்க. அந்த பொண்ணு குஞ்சு எங்க காணோம்? குஞ்சு பள்ளிப்பா, மஞ்சுக்கோட்டை படம் ரிலீஸ் ஆனப்ப எனக்கு வைத்திய கல்யாண ஏற்பாடு நடந்தது தெரியுமா உனக்கு? ஐயோ, கல்யாண மண்டபம் புக் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு புடவை எடுத்தாச்சு, நகை நட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஏன் அம்சவேணியோட அப்பனும் கூட தான் எல்லாம் பச்சை பிடிச்சி மெட்ராஸ்க்கு போயிட்டுமல்ல. அப்புறம் நேரம் வீட்டுக்கே மம்மேனியே போய் ஏறிட்டா. அளவுக்காது பிள்ளை வர சொல்லி சொல்லி பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தா சின்ன பிரச்சனையில் கல்யாணம் நின்னு போச்சப்ப. அதுங்க அப்படி ஒரு பிரச்சனை? அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு வைஜெயந்தி மேல பிடிச்சிருந்தது, வைஜெயந்தி மேலாவுக்கு என்ன பிடிக்கல. அண்ணன் மீசை மணியவர்கள் பேசுவார்கள். வணக்கம் ஆண்பார்ந்த ஆண்களே,
ஆறுயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சு நிறுத்த போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கூப்பிடுறேன். என்ன பழனிசாமி, நல்ல சாதி சனத்தில் பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுரா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையா இருங்க. ஆஹா, நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி சாப்பிடாதீங்க. பழனிசாமி, உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொன்னான். சரி போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்துன்னு இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்க சில்லு தட்டி விட்டுருவேன். உடஞ்சு நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன் தெரியுமா? அது போடி புளியாங்கொட்டு. நீ என்ன கொப்பரே வந்தால என்ன துரத்த முடியாது. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன். டா குஞ்சு கவுண்டரா, இந்தாலும் வேற யாரும் இல்ல, உங்ககிட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்காரன் ஊரை விட்டு வந்தால அதுதான் இது பாரு. அந்த 1400 ரூபாய் நீ குடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன். என்னப்பாது போட்டோ? உங்களுக்கு இதுவரை என் ஞாபகம் இருக்குமானால் உங்களுடைய முடிவு அறிய அவருடன் இருக்கு. இப்படி இந்த பாரு, நீ என்னென்னமோ பண்ணி பாக்குற, அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலையாத, பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க. காய்கறி எல்லாம் யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? யாரு வந்திருக்காங்க பாரு. ஆமா, இந்த ஊருக்குள்ள யாருமே வர முடியாது, நீங்க எப்படி வந்தீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம கிட்டதான் நிறைய பேர் கடை வாங்கியிருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் இந்த ஊருக்கு தான் லாரி ஓடி தெரியுறா. இந்த 15 நாளாவே கெடுவு அம்மனியை பாக்க வரணும்ட்டு இன்னைக்கு தான் கொண்டு வந்து விட்டான். வரும்போது வெறும் கையோட வர வேண்டாம்னு காய்கறி எல்லாம். ஏனமனே கதவத்தோரா ஏப்பா, உள்ள வர விடாம இப்படியே முடிக்கி விட்டுருவீங்களாட்டு இருக்குது. நாளைக்கு இருந்துட்டு போலான்ட்டு வந்தேனப்பா, ஒன்னும் பிரச்சனையும் இல்லையே. ஏங்க, பெத்த தங்கப்ப மாதிரி இருந்த எங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க இப்படி கேட்டதே தப்பு. என்ன கேட்டது தப்பு? நான் கேட்கற ஆளே கிடையாதுப்பா, கேட்காமே உள்ள போறவன் தான். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒரு நேரத்துல இல்லனால ஒரு நேரத்துல சைட்ல போய் திட்டுவீங்களே. ஏங்க, அவரு உள்ள கூட்டிட்டு வாங்க. உள்ள போய் திட்டுருக்கா? தமிழான சிங்கத்துல உள்ள தலைமெல்லாம் கேட்டு கடை எப்படி இருக்கு? கடையா? இருகூர்லயே ஒரே ஒரு புள்ளதான் அழகா இருந்தது, அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட. ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா? லாரிக்காரனை நம்பி வந்தோம், அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. நீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சுட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறதுக்கு பேரு அதானுங்க. ஓ, அப்படி சொல்றியா? நீ நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்கார் உட்கார், கடனை தான் திருப்பி கொடுத்துட்டிய, எத்தனை வருஷமாச்சு. ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ?
நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தேனுங்க. கிளீனர் கூட இல்லைங்க, நான் டிரைவரோட வந்தேனுங்க. நீங்க புலம்பிட்டு இருந்ததும் நான் கேட்டேனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டேன். இல்லைங்க, எனக்கு அந்த அருகதை இல்லைங்க. நீங்க அம்சவாடியை பார்க்க வந்தீங்க. ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தேனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க. அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு நாலு பேர் நிப்பானுங்க. ஆமா, இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். பழனிசாமி எல்லா விஷயத்தையும் சொன்னான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்க. பொம்பளைனா பொழுது விழுந்தா விளக்கேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, எந்தெந்த நேரத்தில் விளக்கு அணைக்கணுமோ அந்தந்த நேரத்தில் அணைக்கணும். வாங்க, நீங்கள் இல்லை, நீங்கள் வாங்க. உங்களோட விவகாரமாக போயிடும் போல இருக்க. நீங்கள் பாருங்க, நாங்களோட ஒரு புது கல்யாணம், எவ்வளவு ஆசை இருக்கும். அதை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னைக்கு இந்த ஊரில் பள்ளிக்கூடத்துக்கு பசங்க படிக்க வராங்களோ அன்னைக்கு தான் இது எங்களோட முதலரவு மேற்படி சமாச்சாரம். சைக்கிள் எடுத்து லோ லோன் அணைஞ்சீங்க. அந்த கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நாங்களாம் வயசு குழந்தை ஆசை வந்து ஒன்று சேரலாம்னு நினைச்சாலும் கூட நீங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது. சேர விட மாட்டேன், சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு திரிகால வில்லனா இருப்பேன். நுங்கு தினமும் போயிருவா, நோண்டி தினமும் மாட்டிக்குவா, அப்படித்தானே? இன்னைக்கு லட்சியம்பீங்க, நாளைக்கு மூடுவாரு, போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இந்த குஞ்சு கவுண்டர்னுடைய நிலைமை என்ன? அது அது வந்து அம்சவேணி தான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லைன்னு இந்த ஊர் கோயில கற்பூரம் நடந்து சத்தியம் பண்ணிருக்கு. அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து. உனக்காக இல்லைனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காக வாவது, நான் சத்தியம் பண்ற வைட கற்பூரத்த. பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதியிருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம். லாரிக்கார நம்மளை இந்த முக்கில வந்து உட்கார சொல்லியிருக்கிறான். முக்கில உட்கார்ற ஆளா நானு?
அவன் சொன்னதுக்காக நிறுத்திட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டமே நிக்க போகுது. இனி இனி உயிரோடு இருக்க போறது கவுண்டிங் செகண்ட்ஸ். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். எப்படி சொல்றேன்? கோவில்ல சத்தியம் பண்ணி கொடுத்தது மறந்துட்டியாரு ராஜா. உனக்கு எப்படி தெரியும்? பழனிசாமியும் அம்சவேணியும் சத்தியத்தை மீறி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உன் வாயில இருந்தும் மூக்கில் இருந்து ரத்த ரத்தமா கக்கி கக்கி சாவேன்னு பூசாரி சொன்னதை மறந்துட்டியா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. நீ யமலோகத்துக்கு கோயிங் கோயிங், ஐ அம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங் கோயிங். பால்ல கலந்தாச்சா? ஆ குடுத்தாச்சு. கோ குடுத்தாச்சா? நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி வந்தீங்கிறது முதல்ல யோசனை பண்ணி பாருங்கடா. கேட்டா எவனாவது ஏதாவது கலந்து கொடுத்தா அதை குடிச்சிடறதாடா. அது இந்த தண்டபாடி தாங்க மாரியாத்தா கோயில ஏதோ பால் அபிஷேகம் நடந்தது கொண்டு வந்து கொடுத்தா அது குடிச்ச ஒரு மாதிரி குடிச்சோரு. ஒண்ணு தப்பா நடந்துக்கலீங்களே? இல்ல இல்ல தப்பாலாம் ஒன்னும் நடக்கல. என் வேஸ்டிதான் ரெண்டு தடவை கழட்டி வீசிட்டேன். நானுங்களா? ஆமா. நான் உங்க வேட்டி பிடிச்சி இப்படி எல்லாம் உருவி இப்படி பந்தாட்ட சுட்டு இப்படி போட்டு நான் சொல்றீங்க. நீங்க இனிமேல் நான் வேஸ்டியே கட்ட போறது இல்லடா.